வேட்பு மனுவில் தவறான தகவல் அளித்ததாக முன்னாள் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவரது மகன் ரவீந்திரநாத் எம்பி ஆகியோருக்கு எதிரான வழக்கின் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போடி தொகுதியில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் 2019 மக்களவைத் தேர்தலில் தேனியில் போட்டியிட்ட அவரது மகன் ப. ரவீந்திரநாத் ஆகியோர் வேட்பு மனுக்களில் தவறான தகவல்களை தெரிவித்திருப்பதால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி எம்பி எம்எல்ஏக்கள் மீதான குற்ற வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் தேனி மாவட்ட திமுக முன்னாள் நிர்வாகி மிலானி வழக்கு தொடர்ந்திருந்தார். இருவர் மீதான புகார்கள் மீதும் விசாரணை நடத்தி பிப்ரவரி 7 தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்யும்படி தேனி மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையினருக்கு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் ஓ ரவீந்திரநாத் ஆகியோர் மனு செய்தனர். அப்போது நீதிபதி நிர்மல்குமார் போலீசாரின் விசாரணைக்கு பிப்ரவரி 1 தேதி வரை இடைக்கால தடை விதித்திருந்தார். வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பதில் மனு தாக்கல் செய்ய போலீசார் அவகாசம் கேட்டனர். இதனை ஏற்று வழக்கின் விசாரணையை பிப்ரவரி 21 தேதிக்கு தள்ளி வைத்து நீதிபதி மனுக்கள் மீது தீர்ப்பளிக்கும் வரை ஏற்கனவே விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை நீட்டித்தும் உத்தரவிட்டனர்.